வணக்கம் தமிழா. எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே நியூ வேகன்சி அப்படின்னு ஹேஷ்டேக்கில் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா ரயில்வே நியூ வேகன்சி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தா ட்ரெண்டிங் வந்து மாறிக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த ரயில்வே நியூ வேகன்சி வந்து நல்லாவே ட்ரெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.09 மில்லியன் போஸ்ட் கிட்ட இதில் வந்திருக்கு, ஓகேவா. இந்த ரயில்வே நியூ வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் ரொம்ப 1 ஆண்டுகளாக, அதாவது சொல்லப்போனால் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு எதுவுமே வராமல் இருக்குது. இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவங்களை பேஸ் பண்ணி இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ட்ரெண்டிங் நம்பர் 1 தான் இருந்துச்சு, ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை, அதாவது புதிய அறிவிப்புகள் வெளியிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. 2016 தான் இல்லையே எக்ஸாம் வச்சு எல்லா ப்ராசஸ் தான் முடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 5 வருஷமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அறிவிக்கவே இல்லை. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னிக்கல் எப்போ லாஸ்ட்டாக வச்சாங்க, 2018. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் வைக்கல. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇஇ பார்த்தீங்கன்னா 2008 வர வேண்டியது 2019 தான் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2019. ஸோ அதுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 2021 நடக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. அது மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி 2019 வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா 2021 நடந்துச்சு. அடுத்து ஆர்பிஎஃப் 2019. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை, ஓகேங்களா. சப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து பல்வேறு வேகன்சின்னு சொல்கிறாங்க, பட் 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி படிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போய் சிந்த ஒரு ஹேஷ்டேக்கை இப்போ ரொம்ப பிரபலம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் ரயில்வேயில் கிட்டத்தட்ட 3 லட்சம் காலிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு மக்களவை கூட்டத்தோடும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசுன்னு வரவே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ வேகன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.91 சொல்லுவாங்க, 3 சொல்லுவாங்க, 3.5 சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓகே வேகன்ஸி நிறையா இருக்குது, அப்போ நம்மளும் தைரியம் படிப்போம் படிச்சுக்கிட்டு இருப்போம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வராமலே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகே. அது ஏன் லேட் பண்ணுறாங்க, ஓகே, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரனாலும் கொஞ்சம் முன்னாடி வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, இல்லை எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிற பிரச்சனை கிடையாது. எதுவுமே சொல்லாமல் லேட் பண்ணுறனால தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மன குளச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, ஏன்னா நமக்கே தெரியும் ரயில்வேயில் தான் அதிகமான காலிடமான வேகன்சி ரிலீஸ் ஆகும், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த வேகன்சி அறிவிக்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆகிட்டாங்க, ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த ட்விட்டரை பார்த்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்போம் நம்புகிறோம். ஸோ நீங்களும் இதுக்கு நீங்கள் ட்வீட் பண்ணலாம், ரீட்வீட் பண்ணுங்கள், இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே தேர்வுக்காக படிச்சவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அனைவருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேயில் நல்ல ஒரு வேகன்சியில் வேலைவாய்ப்பு வரப்போகுது, அதுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துடும்பா. இது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஓகேவா. ஏன்னா ரொம்ப வருஷம் வராமல் இருக்குது, நிறையா பேர் எதிர்பார்க்கக்கூடிய வேகன்சியும் கூட கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் படிங்க, பாஸ் பண்ணிடலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.